ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் யூனிட் டெஸ்ட்டு 11th பயாலஜி வந்து நடந்திருக்கு. சென்னை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மிட்டம் எக்ஸாம்ஸில் யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மிட்டம் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே பாருங்கள். நம்ம வந்து மாடல் கொஷின் ஒன்று அப்ரூவ் பண்ணோம், நீங்கள் அந்த கொஷினை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நேற்று அப்ரூவ் பண்ணோம், நீங்கள் அந்த கொஷினை படிச்சுட்டு போயிருந்தாலே இதில் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அல்லது நம்ம வந்து லெசன் வைஸாக அப்ரூவ் பண்ண கொஷினை, மிட்டம் கொஷினை அதை அப்ரூவ் பார்த்துருந்தீங்கனாலே பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஹோமியோமிரஸ், ஹிட்ரோமிரஸ் ஒன்று இருக்கும், பிளக்டோஸில் சொல்லியிருக்கோம், ட்ரா கொஷின், ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் சொல்லியிருக்கோம், அதே போல் முனீராவோட கேரக்டர், இந்த சிம்போடியல் பிரான்ச், மோனோபிரல் பிரான்ச் அது மட்டும் சொல்ல, ஹெப்லாண்டிக் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் சொல்லியிருக்கோம், அக்கௌண்டான் லைக்கன்ஸ் சொல்லியிருக்கோம், குளோரோபிளாஸ்டிஸ், யூனிக்யூஃபார் ஆல்கி அது எல்லாமே சொல்லியிருக்கோம் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதில் வந்து 18 மார்க்ஸ்னால் ஈஸியாக ஃபார்மெட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அதே போல் பயோசுவாலஜியும் அதே மாதிரி தான், இந்த பிளட் கன்சிடர்ஸ் டிப்பிக்கல் கனெக்டிவ் டிஷ்யூ ஒய் இது சொல்லியிருக்கோம், எனி டூ கேரக்டர்ஸ் ஆஃப் போனி விஷஸ் இது சொல்லியிருக்கோம், அதே போல் ப்ரோபேட்டிக் அந்த பேத்தோஜெனிக் சரிங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் சொல்லியிருக்கோம். நேற்று எடுத்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம், அந்த சைசோசிலம் என்ட்ரோசிலம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் சொல்லியிருக்கோம், அதுக்கடுத்து ஃப்ளோ சார்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அதை மட்டும் தான் சொல்லலை, அதுக்கடுத்து கம்பேர் த கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டேட் அண்ட் நான் கேட் இது வந்து சொல்லியிருக்கோம், கிளாசிக்கல் டாக்ஸானமிக் டூல்ஸ் இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டினில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தா தெரியும் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் வந்து நடக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுருங்க, படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதனால் ரிவைஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நீங்கள் பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸு எல்லா எக்ஸாமும் எவரி எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்ரூவ் பண்ணோம் சரிங்களா, பியூ சயின்ஸ் ஆகணும் சரி, தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.